காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 6 பகுதி 101 கையால் கொடுக்காத வர அபயம். அடுத்ததான ஸ்லோகத்திலும் பாத மகிமையையே ஸ்தோத்திரிக்கிறார். ஆனால் அதை முதலிலேயே அவிழ்த்து விடாமல் சஸ்பென்ஸ் வைத்து பண்ணியிருக்கிறார். த்வதன்யக பாணிப்யாம் அபயவரதோ தெய்வதகணக த்வமேகா நைவாசி பிரகடித வராபி அபிநயா பயாத்ராதும் தாதும் பலமபிச்ச வாஞ்ச சமதிகம் சரண்யே லோகானாம் தவகி சரணாவேவ நிபுணவ். லோகானாம் சரண்யே, அனைத்து உலகங்களுக்கும் புகலிடமே. த்வத் அந்ய, உன்னை தவிர ஏனைய. தெய்வத கண, தெய்வங்களின் கூட்டம். பாணிப்யாம், கரங்களால். அபயவரத, அபயமும் வரமும் தருவது. த்வம் ஏகா, நீ ஒருத்தியே. பிரகடித வர அபீதி அபிநயா, அபிநயத்தால், அதாவது கரமுத்திரையால் வர அபயத்தை பிரகடனம் செய்பவளாக. ந ஏவ அசி, இல்லவே இல்லை. ஏனெனில் பயாத்ராதும், பயத்திலிருந்து காக்கவும். வாஞ்சா சமதிகம், வரத்தால் பெற விரும்புவதற்கும் கூடுதலாகவே. பலம் தாதும் அபிச, பலனை வழங்குவதற்கும் கூட. தவ, உனது. சரணௌ ஏவ பாதங்களே, நீ புணௌ ஹி, திறம் பெற்றவை அன்றோ. உன்னை தவிர மற்ற எல்லா சுவாமிகளும் கைகளில் அபயவரத முத்திரைகளோடு இருக்கிறார்கள். அதாவது பக்தர்களுடைய பயத்தை போக்குவதாகவும் அவர்கள் வேண்டுகிற வரத்தை தருகிறதாகவும் ஹஸ்தமுத்திரை காட்டுகிறார்கள். நீ ஒருத்திதான் ஒருபோதும் அந்த மாதிரி வர அபயங்களை அபிநயித்து காட்டி பிரகடனம் பண்ணாமல் இருக்கிறாய் என்று ஸ்லோகத்தின் முதல் பாதிக்கு அர்த்தம். என்ன இப்படி சொல்கிறாரே? அப்படியானால் அம்பாள் அபயம் தரமாட்டாளா? அபயாம்பிகை என்ற பெயரோடு மாயவரத்தில் இருப்பவளாச்சே. அவயம் அவயம் என்று அங்கே பெண்டுகளுக்கு பெயர் வைப்பது அபயம்தான். வரப்பிரதாயினி என்றும் அவளை விசேஷித்து சொல்வதுண்டே. வராபயம், அம்பாள் தரமாட்டாள் என்று ஆச்சாரியால் சொல்லவில்லை. மற்ற சுவாமிகள் மாதிரி ஹஸ்தத்தினால் தரமாட்டாள் என்றுதான் சொல்கிறார். அப்படின்னா? அப்படி என்றால் அவள் பாதங்களினாலேயே வர அபயம் தருகிறாள் என்று அர்த்தம். அதைத்தான் பின்பாதியில் சொல்கிறார். தவஹி சரணௌ ஏவ நிபுணௌ, உன் பாதங்களே அந்த சாமர்த்தியம், வர அபயம் தருகிற சாமர்த்தியம் பெற்றவையாக இருக்கின்றன. அதிலே நிபுணர்களாக, ஸ்பெஷலிஸ்டுகளாக இருக்கின்றன. தேவலோக விருட்சங்கள் கையான கிளையால் பண்ணுவதை அம்பாள் காலாலேயே பண்ணுகிறாள் என்று பின்னாடி ஸ்லோகத்தில் வருவதை முன்னாடி சொன்னேனே, அதே அபிப்பிராயம். பக்தர்களை பயத்திலிருந்து ரட்சிக்கவும், பயாத்ராதும், அவர்கள் கேட்கிற வரங்களை மட்டுமில்லாமல் அதற்கும் ஜாஸ்தியாக வாரி வழங்கவும். பலமபி ச வாஞ்சா சமதிக்கம் தாதும், உன் சரணங்களே நைபுண்ணியம், விசேஷ திறமை பெற்றிருக்கின்றன என்கிறார். ஹஸ்தத்தால் செய்வது ஒருவர் மெனக்கெட்டு உழைத்து கிழைத்து செய்யும் காரியம். வேலைக்கு காரியம் என்று பேர் இருப்பதே கரத்தை வைத்துத்தான். அப்படி மற்ற சுவாமிகள் மெனக்கெட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி கொண்டு ஹஸ்தமுத்திரை காட்டித்தான் வர அபயங்களை அளிக்க முடிகிறது. நீயோ சர்வசக்தை, லேசாக சங்கல்பித்தே எதையும் பண்ணிவிடுவாய். லோகத்தின் படைப்பு முதலான பஞ்சகிருத்தியங்களையும் கூட க்ஷணகால புருவ நெருப்பினாலேயே அம்பாள் பண்ணுவித்து விடுகிறாள் என்று பின்னாடி சொல்கிறார். க்ஷண சலிதையோ ப்ருலதிகையோ, கொடி மாதிரி உள்ள புருவத்தை க்ஷணம் நெறித்தே என்று அர்த்தம். அப்பேற்பட்டவள் அபயவரப்பிரதானத்தை கை காரியமாக முயற்சி பண்ணி செய்ய வேண்டியிருக்கவில்லை. அவள் பாட்டுக்கு இருந்தாலே போதும். அவள் எப்படி இருக்கிறாள், என்ன ஸ்வரூபம்? லோகானாம் சரண்யே என்கிறார். உலகமெல்லாம் அடைக்கலம் புகுகிற இடமாக, புகலிடமாக இருக்கிறாள். அதனால் லோக ஜனங்கள் சரணம் என்று வந்து அவளுடைய சரணங்களில்தானே விழுகிறார்கள். அவள் பாட்டுக்கு சுவாபாவிகமாக இருக்கிறபடி சரணாலயமாக இருந்து கொண்டிருக்கிற போது அவளுடைய அந்த சரணங்களே சரண் புகுந்தவர்களுக்கு வர அபயம் வழங்கிவிடுகின்றன. ஒரு காரியமாக இல்லாமல் ஒரு புஷ்பம் வாசனை வீசுகிற மாதிரி பயம் போக வேண்டும் என்று குறிப்பிட்டு கேட்கும் போது கேட்டபடி அபயம்தான் தர முடியும். அதற்கு மேல் ஒன்று தருவதற்கில்லை. ஆனால் இது வேண்டும் அது வேண்டும் என்று ஏதாவது வரம் கேட்டால் வேண்டியதற்கும் ஜாஸ்தியாக தர இடம் உண்டு.
எல்ஐஜி பிளாட் கேட்டால் ஹெச்ஐஜி தர இடம் உண்டு. அந்த மாதிரி வாஞ்சா சமதிகமாக விரும்பியதற்கும் மேலாக அம்பாள் பாதங்களே கொடுத்து விடுகின்றன. ஒரு கேள்வி தோன்றலாம், அநேக வரங்கள் கொடுப்பதில் ஒன்றாகவே அபயத்தையும், அதாவது பயமில்லாமல் இருக்கிற நிலையையும் கொடுக்கலாம் தானே? இது வேணும் அது வேணும் என்று அநேகம் கேட்கிறார் போல, பயமில்லாமல் இருக்கணும் என்பதையும் ஒரு வரமாக கேட்டால் சுவாமி கொடுத்து விட்டு போகிறார். ஆகையால் வரத்திலிருந்து தனியாக பிரித்து அபயம் என்று வைப்பானேன் என்று தோன்றலாம். அபயம் என்பது கொடுத்து வாங்கி கொள்ளும் ஒரு சரக்கு இல்லை, அத்வைதத்திற்கே அது இன்னொரு பெயர். துவைதம் இருந்தால்தான் பயம் என்று உபனிஷத் சொல்கிறது. ஒன்றேதான் இருப்பது என்றால் அப்போது எதனிடமிருந்து பயம் வர முடியும்? இரண்டாம் வஸ்து இருந்தாலே அதன் நிமித்தமாக பயமும் உண்டாகிறது. பிரம்மத்தில் ஒருவன் கிஞ்சித்தேனும் பேதத்தை நினைத்து விட்டாலும் பயம் உண்டாகிறது. பெரிய வித்வானும் கூட பிரம்மத்தை இப்படி வேறே வஸ்துவாக நினைத்து விட்டால் அதனிடமே பயப்பட ஆரம்பித்து விடுகிறான் என்று தைத்திரியத்தில் இருக்கிறது. சகுணமாக ஈஸ்வரன் என்று நமக்கு வேறாக பிரம்மத்தை நினைக்கிற போது பயபக்தி என்றே சொல்லும்படியான பாவம்தானே ஏற்படுகிறது. காட் ஃபியரிங் என்பதையே மனுஷனின் உசந்த லட்சணமாக அவர்களும், அதாவது மேல்நாட்டினரும் கூட சொல்கிறார்கள். அந்த பயம் எப்போது போகிறதென்றால், அந்த ஈஸ்வரனுக்கு வேறாக ஜீவாத்மா என்று நாம் ஒருத்தர் இல்லை என்று அத்வைத்தமாக ஆகிற போதுதான். ஒரு வஸ்துதான் இருக்கிறது என்ற அந்த ஸ்திதியில் வரம் கொடுப்பவர் என்று ஒருவர், வாங்கிக் கொள்வதற்கு என்று ஒருவர் என்பதாக ஆசாமிகள் இரண்டு பேர் கிடையாது. ஏதோ ஒரு அடையாளம் தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு ரூபத்தின் ஹஸ்தத்திலே காட்டும் அபய முத்திரை வாஸ்தவத்தில் அரூபமான தத்துவம்தான். கொடுக்கல் வாங்கல் வர பிஸ்னஸ் நடக்க முடியாத பரம தத்துவமான நிலைக்கு அந்த முத்திரை ஒரு அடையாளம். சின்ன சின்ன பயங்களிலிருந்து ஜனன மரண பயம், துவைதமாக பிரிந்திருக்கிற பயம் வரையில் எல்லாவற்றையும் சுவாமி போக்கினாலும் அபயம் என்றால் அது அத்வைத்த ஸ்திதிதான். ஆகையால்தான் அதை வரத்தோடு சேர்க்காமல் தனியாக வைத்திருக்கிறது. வர அபயம் என்று இரண்டாக வைப்பானேன் என்றால், மற்ற அதாவது துவைத சித்தாந்திகள் பவபீதி என்கிற சம்சார பயத்தை போக்குவதுதான் மிக உயர்ந்த அனுகிரகம் ஆதலால் அதன் முக்கியத்துவத்தை கருதி அபயம் என்று தனியாக வைத்திருக்கிறது என்று சொல்லி நிறுத்தி கொண்டு விடுவார்கள். அபயத்தில் வலது கை மேல் பக்கமாக நீட்டிக்கொண்டிருக்கும். அது மேல் உலகமான வைகுண்ட கைலாசாதிகளை குறிப்பதாக அவர்கள் சொல்வார்கள். ஆகாசம் மாதிரி அகண்டமான அத்வைத ஸ்திதியை குறிப்பதாக அத்வைதிகள் சொல்கிறோம். வரஹஸ்தத்தை பார்த்தால் அது கீழ்ப்பக்கமாக நீட்டிக்கொண்டிருக்கும். அது வேணும் இது வேணும் சமாச்சாரமே கீழானதுதான். அதனால்தான் இப்படி. அதோடு இதை கொடுப்பதும் இடது கை. இடது கையால் கொடுப்பது கௌரவமில்லை என்று சொல்வதுண்டு. ஆனால் இதுகளையே நல்லபடியாக எடுத்துக்கொள்ளவும் இடம் இருக்கிறது. அம்பாளே இடது பாகமாக இருப்பவள்தானே. செயலில்லாத அபயஸ்திதிக்கான ஹஸ்தம் செயலில்லாத சிவபாகத்தை சேர்ந்ததாக இருக்கிற மாதிரி, அனுகிரக செயலை செய்கிற வரஹஸ்தம் சக்தியுடைய பக்கத்தில் பொருத்தமாக இருக்கிறது. கீழே நீட்டிக்கொண்டிருக்கும் அந்த கை எதை காட்டுகிறது என்று பார்த்தால், சாக்ஷாத் சரணாரவிந்தத்தை தான் காட்டுகிறது. என் பாதத்தை தருகிறேன், பிடிச்சுக்கோ, அதுதான் பெரிய வரம் என்று தெரிவிக்கிறது. இப்படி வர முத்திரையை உசத்தியாகவும் அர்த்தம் செய்து கொள்ளலாம்.